ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 24 inches வரும். 24 inches ஆமாம், வந்து ரொம்பவே ஸ்மாலாக. இன்னொன்று மெயினாக சொல்ல விரும்புகிறேன், நம்மளோட பேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎஸ் பேனல்ஸ். இன்றைக்கி ஒரு மானிட்டர் நம்ம வாங்கினாலே 19 inch மானிட்டர் 7000 ரூபா வருது. ஸோ இன்றைக்கி நம்ம 24 inches டிவியை 5500 தரலாம். நெக்ஸ்ட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 32 inches. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7500. 7500 ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு டிவி தரும். வேற இப்போ நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் யார் நிலையும் அந்த ப்ரைஸ் கொடுக்க முடியாது. நான் வந்து தர ப்ரைஸ் யார் நிலையுமே கொடுக்க முடியாது. கொடுத்தாங்கன்னா எங்கிட்ட டிவி வந்து ஃப்ரீயாக வாங்கிப்போங்க. நம்மளோட டிவிஸ் வந்து 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஏ டு ஜெட். ஒரு சின்ன இஷ்யூ ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் ஆகட்டும், டாட் ஆகட்டும், லைன் ஆகட்டும், கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இல்லை. அப்படி சப்போஸ் கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா பீஸ் டு பீஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் மாடல் உங்களுக்கு 55 inches OLED பேனல் அல்ட்ரா ஹெச்டி. அல்ட்ரா ஹெச்டி 4K எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இது வந்து 65 inches சேம் வந்து OLED பேனல் அல்ட்ரா ஹெச்டி. உங்களுக்கு ஸ்மார்ட்டு ஆண்ட்ராய்டு உங்களுக்கு சவுண்ட் பார் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஐஃபோன் கேட்டகரிஸ், ஐஃபோன்ஸ் அண்ட் டேப் அண்ட் லேப்டாப்ஸ். ஐபேட் ப்ரோ M1 M2 M1. ஸோ இதுவுமே சீல்டாக இருக்கும். ஆமாம், இப்போதான் ஓப்பன் பண்ணாங்க. மேக்புக் ஏர் உங்களுக்கு 2015 மாடல், i5 8 GB ரேம், 256 GB SSD. 60,000 இருக்குமா? வரும் 25 தரேன் ப்ரோ. 25 தருங்க. கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் சனா என்டர்பிரைசஸ் வந்திருக்கோம். எஸ், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வயோ டிவின்னு சொல்லிட்டு நிறைய டிவிஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 24 inches இருக்கு. அண்ட் டிவிஸ் மட்டும் எல்லாமே எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்ல செல் பண்ணுறாங்க. ஆப்பிள் ப்ராடக்ட்ல ஐஃபோன், ஐபேடு, ஐவாச், மேக்புக் எல்லாமே இருக்கு. ஸோ ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் வாரண்டியோட தான் செல் பண்ணிருக்காங்க. சேம் ஒரிஜினல் அதெல்லாமே உங்களுக்கு. அண்ட் இஎம்ஐ எல்லா ப்ராடக்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்லாம் நிறைய இருக்கு, லைக் டவர் ஸ்பீக்கர்ஸ், பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் வாரண்டியோடவே ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்காங்க. ஸோ உள்ள போய் டேரக்டாக எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா காந்திபுரம் 100 feet ரோட்ல, ஜோ அலுகாஸ் வசந்தர்க்கு இருக்கும். ஜோ அலுகாஸ் வசந்தர்க்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் சைடில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ லொக்கேஷன் கீழே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ நம்ம டேரக்டாக உள்ள போகலாம் வாங்க. எல்லாமே பிராண்டட் பேனல்ஸ். நம்மளோட ஃபேக்டரி வந்து பார்த்தீங்கன்னா நொய்டாவில், நமக்கு அங்கேயே மேனுஃபேக்சரிங் ஆகி நமக்கு இங்கே வந்துடும். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம டீலர்ஸ், ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே டீலர்ஸ்க்கு நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாகவே 600 டீலர்ஸ் பக்கம் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஆமாம், இது ஆக்சுவலி இந்த ஷோரூம் சொல்றது டீலர் விசிட்டிங் ஷோரூம். கஸ்டமரும் வரலாம், இப்போ டீலர் விசிட் பண்ணி ப்ரோ எனக்கு இதில் 50 பீஸ் கொடுங்க, இதில் 30 பீஸ் கொடுங்க, இதில் 40 பீஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டெமோவில் செட் பண்ணி வச்சிருக்கோம் டிவிஸ். ஸோ அதை நம்ம வந்து டைரக்டாக எல்லாமே இருக்கு. ஐஎஸ்ஓ நான் உங்களுக்கு சர்டிபிகேட் வாங்கினது காமிக்கிறேன் போங்க. ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் இது நம்மளோட பிராண்டோட ஜெராக்ஸ் காப்பி. ஜெராக்ஸ் காப்பி ஆமா, என்ன வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. ஜெராக்ஸ் காப்பி வாரண்டிஸ்
ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 20 இயர்ஸாகவே இந்த ஃபீல்டில் இருக்கோம் ப்ரோ, நமக்கு ஏ டு ஜெட் எல்லாமே தெரியும். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துருவோம். நம்ம கிட்ட 24 இன்ச்சஸ்ல இருந்து ஸ்டாக் இருக்கு. 1 இயர் பார்த்தீங்கன்னா பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருவோம். ஸோ ஃபுல் வாரண்டி. ஆமாம், 24 இன்ச்சஸ் பார்க்கலாம் ப்ரோ, பார்த்துருவோம் ப்ரோ. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சஸ் வரும். 24 இன்ச்சஸ் ஆமாம், வந்து ரொம்பவே ஸ்மாலாக. இன்னொன்று மெயினாக சொல்ல விரும்புகிறேன், நம்மளோட பேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎஸ் பேனல்ஸ். ஓகே, ஐபிஎஸ் 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 பேனலுக்கு வித்தவுட் வந்துட்டு ஐபிஎஸ் பேனலுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, வித்தவுட் வந்துட்டு ஐபிஎஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் மாதிரி பிளிங்க் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து பிளிங்க் ஆகாது உங்களுக்கு, இதெல்லாமே வந்துட்டு ஐபிஎஸ் பேனல்ஸ். ஓகே ஓகே, ஸோ இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சூப்பரா இருக்கும்.
வந்துடும் நீங்க உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணி எந்த ஆப் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து இன்ஸ்டாலிடாக தான் வரும். அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், சன்னாக்ஸ் இதெல்லாமே இன்ஸ்டாலிடாக வந்துடும். இது போக மற்ற ஆப்ஸ் ஏதாவது ஜி தமிழ் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா அனதர் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆமாம், உங்களுக்கு 2GB ரேம், 16GB ரோம், வித்தின் 2TB ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் நம்ம டிவி. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவியில் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா மினி பிசின்னு சொல்லுவாங்க. மினி பிசிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப்ஸில் எப்படி கீபோர்ட் அண்ட் மவுஸ் போட்டு வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆண்ட்ராய்டு வாய்ஸ் நீங்கள் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆப்ரேட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவிஸை பொறுத்த வரைக்கும் 40 inches மேலே வாங்குற டிவிஸ் எல்லாத்துக்குமே டியூல் ரிமோட் கொடுத்துரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ரிமோட் ஒன்று வந்துடும், இன்னொன்று வந்து ஏர் ரிமோட். ஏர் மீன்ஸ் இப்போ சாம்சங் சோனிலெலாம் வருது இல்லை, ஏர் ரிமோட் இந்த ரிமோட்டோட உங்களுக்கு வந்துடும். ஸோ அது வந்து ஃப்ரீயாகவே வந்துடும், நீங்கள் எக்ஸ்ட்ரா அதுக்கு எதாவது காஸ்ட் தந்து தான் நீங்கள் வாங்கணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. 40 inches மேலே வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே மேனுவல் ரிமோட், ஏர் ரிமோட் ரெண்டுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஏர் ரிமோட் வித் வாய்ஸ் கண்ட்ரோலோட கூகுள் ஆக்சஸ் எல்லாமே நீங்கள் இதில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மேனுவல் ரிமோட், ரெண்டுமே வந்துடும். இதோட 15 inches காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 22,500. 4K டிவி. இதுக்கு நெக்ஸ்ட் 15 inches பார்த்தீங்கன்னா ஓஎல்இடி பேனல், 4K அட்வான்ஸ்டு ஓஎல்இடி பேனல், அல்ட்ரா ஹெச்டின்னு சொல்லுவாங்க. சேம் 2GB ரேம், 16GB ரோம், உங்களுக்கு ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் வித் சவுண்ட் பார் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26,500. 26,500 ஓஎல்இடி டிவி, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட உங்களுக்கு வந்துடும். எந்த டிவி எடுத்தாலும் 24 எடுத்தாலும் அதே மாதிரி எல்லாமே 24 அரௌண்ட் 85 inches வரைக்கும் நம்மகிட்ட டிவிஸ் இருக்கு ப்ரோ. எந்த டிவி கஸ்டமர்ஸ் பை பண்ணாலும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து டீலர் பேஸ்க்கு தான் பை பண்ண போறாங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே டீலரோட காஸ்ட். ஸோ கஸ்டமர் வந்து டீலர் பேஸ் தான் பை பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அப்படியே போயிடும். கஸ்டமர் சிங்கிள் பீஸ் வாங்கினாலும் இதே இதே ரேட்டு தான், பட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி போயிடும். சவுண்ட் பார், சவுண்ட் பார் வச்ச டிவி வந்துடும். ஒரு 55 inches 27,500 யார் நிலையும் கொடுக்க முடியாது. கண்டிப்பா வாரண்டியோட எப்பவுமே நம்ம கிட்ட வேற ஹவுஸ்ல 600 TV 700 TV பார்ப்போம். எப்பவுமே ஸ்டாக் வச்சிருப்போம், ரெடி ஸ்டாக் வச்சிருப்போம். இன்னொன்னு நம்ம வேற ஹவுஸ் சூட் பண்ண விட மாட்டோம். என்ன காரணம் அப்படின்னா வேற ஹவுஸ் அது சூட் பண்ணி நம்ம யூடியூப்ல போடுறோம், மற்ற சேனல்ஸ் என்ன பண்றாங்கன்னா அதை காப்பி பண்ணி அப்படியே போட்டுறாங்க. ஸோ அதனால நம்ம வேற ஹவுஸ் வந்து சூட் பண்ண விட மாட்டோம். கஸ்டமர்ஸ் ஏதாவது டவுட்னா நீங்க நேரில் வாங்க, வேற ஹவுஸ் வந்து பாருங்க, பை பண்ணுங்க, தாராளமா வந்து செக் பண்ணுங்க. ஆமாம், அடுத்த மாடல், நெக்ஸ்ட் மாடல் உங்களுக்கு 55 inches ஓஎல்இடி பேனல், அல்ட்ரா ஹெச்டி, அல்ட்ரா ஹெச்டி 4K எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ சேம் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் எல்லாமே வந்துடும். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31,500. இதுக்கு அதுக்கும் மேக்ஸிமம் ஒரு 4,000 rupees தான் டிஃப்ரெண்ட் வரும் ப்ரோ. என்ன காரணம்னா இதோட பேனல் வேற, அதோட பேனல் வேற. இது வந்து 4K பேனல், இது வந்து ஓஎல்இடி பேனல், அதாவது சாம்சங்ல யூஸ் பண்றாங்களா ஓஎல்இடி பேனல் அதே சேம் பேனல் இதெல்லாம் வந்துடும். வீடியோஸ் பார்க்கிறதுக்கு வித்தியாசம் தெரியாத மாதிரி சேம் மாதிரி தான் இருக்கும், பட் நேர்ல விசிட் பண்ணி பார்க்கும்போது 31,500 ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி உங்களுக்கு எல்லாம் வந்துடும். நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்து 65 inches. 65ல ரெண்டு மாடல் தான் இல்ல, ஒரே மாடல் தான். இதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 65, 75, 85 வந்து டெமோல இல்ல, சீல்டு பேக்கா இருக்கு. நம்ம 65ல பாக்குற பீசஸ் சேம் 75லயே வந்து வாங்கிக்கலாம், 85 inches வாங்கிக்கலாம். ஒரு 85 inches ஓட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1,46,000.
ஏமாறாதீங்க டெலிவரி வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம டோர் டெலிவரி பண்ணிட்டுருக்கோம். சிஓடி வந்து நம்மகிட்ட இல்லை. கஸ்டமர்ஸ் வந்து அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை வந்து அமிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு டஸ்டபிளாக என்னென்ன வேணும், ஆதார் கார்டா எல்லாமே நம்ம கம்பெனியோட சர்டிஃபிகேட்லேருந்து ஜிஎஸ்டிலேருந்து எல்லாமே காமிச்சிடலாம். அவங்களுக்கு வேணும்னா டஸ்டபிளாக என்னென்ன அவங்க கேட்குறாங்களோ அத்தனையுமே நம்ம வந்து காமிச்சிடலாம். நம்மளோட கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் அமுச்சு விட்டாங்கன்னா சேஃபாக போயிடும். எனிதிங் சின்ன டேமேஜாக இருந்தாலும் நம்ம தான் பொறுப்பு. இப்போ உங்களுக்கே டெலிவரி வந்துட்டு ஆகுது அப்படின்னா ஏதோ சின்ன இஷ்யூ, ஒரு ஸ்டாண்ட் டேமேஜ் ஆயிடுச்சு, ஒரு ஸ்டாண்ட் எனக்கு வரல, ஏதோ ஃபிசிக்கல் டேமேஜ் ஆச்சுன்னா அது கம்பெனி தான் பொறுப்பு. பீஸ் டு பீஸ் அப்போ நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். அவசியம் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டியோட உங்களுக்கு வரும். ஸ்பீக்கர்ஸ் வந்து 2 இயர்ஸ் வாரண்டியோட உங்களுக்கு வந்துடும். சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே இங்கே இடம் இல்லாதனால வைக்க முடியல. இதுலேயே ஆல்மோஸ்ட் நம்மகிட்ட 20 மாடல்ஸ் பக்கம் வச்சிருக்கோம். 1500 அந்த 3500 4500 உங்களுக்கு அது போக வந்து அங்கே ஒரு மாடல் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து போயிட்டோம் அப்படின்னா 7500. ஆமாம் ஆமாம், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து கீழே வந்து என்னோட ஃபோன் நம்பர் தரேன், பிங்க் பண்ணாங்கன்னா ஸ்பீக்கரோட இமேஜஸ் அதோட வாட்ஸ் சபூஃபரோட இன்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நம்ம வந்துட்டு அமிச்சிடலாம். ஏன்னா இங்கே எதுவுமே டெமோலாம் இல்லை, வேரோஸ்ல இருக்கு. எல்லாத்துக்குமே பிரைசிங் வைஸ் அமிச்சுட்டு அவங்களுக்கு எது ஓகேவோ அது நம்ம அவங்க வாங்கிக்கலாம். எதுவும் எல்லாமே பிரைஸ் கம்மியா இருக்கும். டபுள் பேர் டபுள் டவர் ரெண்டுமே சேர்த்து 7500. சோ 5 ஆமா 2 இயர்ஸ் வாரண்டி எல்லாமே உங்களுக்கு வந்துரும். டிவிஸ் மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் நிறைய இருக்கு. இது மட்டும் இல்ல, நிறைய வேரோஸ் வச்சிருக்காங்க.
ஸோ இப்போ நிறைய பேர் டிவிஸ் வச்சிருப்பாங்க, அவங்ககிட்ட வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட்லாம் இருக்காது. ஸோ அமேசான் ஃபயர் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஸ்மார்ட் டிவியை ஸ்மார்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டாங்கிள் மாதிரி வரும். ஸோ இது வந்து அமேசானில் வாங்கினா 3500 வரும். ஓகே, நம்மகிட்ட வரும் 2000 ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம். 2000 இப்போ இந்த 24 inches கூட இது போட்டால் ஸ்மார்ட்டாக? ஆமாம், ஸ்மார்ட்டாக மாறிடும். அமேசானோட டாங்கிள் ஃபயர் ஸ்டிக் டாங்கிள் வேறு ஸ்டார் கேட்டகரிஸ் ஆஃப் பார்ட்னர் அப்படின்னா நம்மகிட்டயே வந்து நீங்க ஐபோன் கேர் பிளஸ் பிளான் போட்டுக்கலாம். ஆப்பிள் கேர் பிளஸ் சொல்லிட்டு நம்மகிட்டயே வந்து நீங்க போட்டுக்கலாம், அந்த பிளான் போட்டுக்கலாம். அந்த பிளான் நீங்க யூஸ் பண்றதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா உங்களோட போன் பிசிக்கல் டேமேஜ் ஆனாலுமே வாரண்டிஸ் வந்துடும். இன்னொன்று நம்மகிட்ட வந்து 50% வந்து கம்மியா இருக்கும். நீங்க ஆப்பிள் ஸ்டோர்ல நீங்க போய் ஆப்பிள் கேர்ல போய் நீங்க போய் அந்த ஆப்பிள் கேர் பிளஸ் போடுறதுக்கு நம்மகிட்ட வந்தீங்கன்னா நம்மகிட்ட ஆப்பிள் ஸ்டார் கேட்டகரிஸ் ஆஃப் பார்ட்னர் நம்ம நம்மகிட்ட போட்டீங்க அப்படின்னா அந்த பிளான் வந்து 50% மைனஸ்ல உங்களுக்கு வந்துடும். சூப்பரான கான்செப்ட். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன்ஸ் எல்லாமே இப்போ 14 Pro Max 13 Pro Max 13 Pro 14 Pro இந்த ஃபோன்ஸ் எல்லாமே நான் காஸ்ட்டு சொல்ல விரும்பலை. நம்ம காஸ்ட்டு ஏன்னா நம்ம டீலர்ஸ்க்கு இங்கே இருக்கிற டீலர்ஸ் காந்திபுரம் ஃபுல்லாகவே சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ப்ரைசிங் சொன்னோம் அப்படின்னா டீலர்ஸ்க்கு வந்துட்டு அடி விடுவோம், அதனால நம்ம ப்ரைசிங் சொல்ல. டேரெக்டாக அவங்க கால் பண்ணி பிங்க் பண்ணி வந்து கேட்டாங்க அப்படின்னா ஐஃபோன் ஸ்டோரை விட 65% நான் கம்மியாக சொல்கிறேன் ரேட். கம்மி, அவ்வளோ கம்மியாக, அவ்வளோ கம்மியாக தரேன். ஸோ அதோட ப்ரைசிங் நான் சொல்ல வரும்ல, ஏன்னா ஒவ்வொரு ஃபோனுக்குமே மாறும். அப் டு 40-65% உங்களுக்கு கம்மியாக வரும் வித் ஜிஎஸ்டி பில். அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா ஆப்பிள் கேர் பிளஸ் நம்ம போட்டே கொடுத்துருவோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும். 1 year வாரண்டி வந்துடும். ஆமாம், வாரண்டி இல்லாமல் ஆப்பிள் கேர் பிளஸ்ன்றது நீங்கள் ஆப்பிள் கேர் பிளஸ், ஆமாம், ஆப்பிள் கேர் பிளஸ் போட்டு நீங்கள் வந்துட்டு ஐஃபோன் ஸ்டோருக்கு 1 time நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா 7000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. நம்மளோட துபாயிலே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அதனால ஆப்பிள் கேர் பிளஸ் நாங்கள் துபாயிலே போட்டு உங்களோட வந்து ஐஎம்ஐயோட நம்பர் மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆப்பிள் கேர் பிளஸ் நாங்கள் துபாயில் போட்டு இங்கே வந்து கொடுத்துருவோம். இங்கே அவங்க ஃப்ரீயாகவே போய்க்கலாம். அவங்க வந்து என்ட்ரி ஆகும் அந்த 7000 rupees அவங்க கட்டணும்னு அவசியமே இல்லை. ஆக்சுவலாக இங்கே இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7000 அதாவது டிஃபென்ஸ் அப்போ அந்த மொபைல் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்ராட் கண்ட்ரீஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் அதை வந்து ரீப்ளேஸே பண்ணி தருவாங்க. இங்கே வந்து இவர்கிட்ட வந்து ஆப்பிள் கேர் போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஃப்ரீயாகவே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இருக்கும் இதவிடவே இது வந்து உங்களுக்கு சீப்பஸ்டா வரும். பிகாஸ் இது வந்து பாத்தீனா சீல்ட் கட் லைக் டெமோன்ற மாதிரியான மேட்டர் இது. ஓகேங்களா? அந்த இது அது போக வாட்சஸ் இருக்கு. அல்ட்ரா 8 சீரிஸ், சீரிஸ் 7 இருக்கு. சீரிஸ் 7 அந்த 8 சரிங்களா? இதெல்லாம் அதே சேம் கான்செப்ட். சேம் கான்செப்ட். இது வந்து பாத்தீனா சீரிஸ் 7 பாக்கும்போது தெரியும். நிறைய பிரச்சனைகள் வரும், அதனால சைலண்டா இருப்போம்.
கால் பண்ணி கேளுங்க, நம்ம டீலர் பிரைஸ் அப்படியே வந்து கொடுத்துடலாம். அது போக ஒரு இது ஆக்சுவலி வந்து நம்ம இப்போதான் இன்னைக்கு தான் துபாயில் ஸ்டாக் வந்துச்சு. 200 நம்பர்ஸ் 300 நம்பர்ஸ் பக்கம் ஸ்டாக் வந்துருக்கும். இது ஆக்சுவலி என்னன்னா நம்ம ரெண்டலுக்கு தந்திருப்பாங்க அங்கே, ஜஸ்ட் யூஸ்ட் மாதிரி தான், 1 month 2 months. மேக்புக் ஏர் உங்களுக்கு 2015 மாடல், i5 8GB RAM 256GB SSD, உங்களுக்கு 13.3 inches ஓட உங்களுக்கு வரும். இதுக்கு நம்ம 1 year வாரண்டியோடயே தரோம். நம்ம சைடு வாரண்டியோடயே தரோம். இது வந்து எவ்வளோ இருக்குங்க காஸ்ட்? இதோட காஸ்ட் 2015 இருக்கு, 17 இருக்கு, எல்லாம் மிக்சிங் ஸ்டாக் தான் வந்திருக்கு. நம்ம பேசுவோம். நன்றி ப்ரோ. சோ நிறைய மாடல்ஸ் இருக்கு டிவிஎஸ்ல, இது மட்டும் இல்லாம 85 வரைக்கும் கூட இருக்கு உங்களுக்கு. அது டைரக்டா காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அதாவது நீங்க கோயம்புத்தூர் காந்திபுரம் அது கிட்ட இருக்கீங்கன்னா காந்திபுரம் கோயம்புத்தூர்ல எங்க இருந்தாலும் விசிட் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு ஆட்டோ இல்ல பைக் பிடிச்சி அப்படியே நீங்க டைரக்டா வந்துருங்க. சோ முடிச்சிடலாம்ல ப்ரோ? எல்லாம் முடிச்சிடலாம். வெளிய வர கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்துறேன். சோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சா லைக் பண்ணிட்டு கொஞ்சம் சாப்பிடுங்க. நன்றி. நான் அப்படியே வந்து தரேன்.